புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நல்ல நிகழ்ச்சி சின்ன வெங்காயத்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உணவில் சேர்த்து வர உடல் குளிர்ச்சி அடையும் உங்கள் உடலை மட்டும் அல்ல உங்கள் மனதையும் வாழ்வையும் குளிரச் செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் கணபதையே வர வரத சர்வ ஜனமே வசமானாய ஸ்வாகாகா

அதாவது இந்த மனித மூளை வந்து எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால் அந்த கிரகங்களுடைய காந்த சக்தி நம்மளை பிடிச்சி இழுக்கிறது சில நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு கோபம் வருது சந்திராஷ்டம்னு வருது வச்சுக்கோங்களேன் அந்த நாளில் வாயம் மூடிகிட்டு இருந்துடணும் குறிப்பிட்ட ரெண்டு நாட்களை சொல்கிறாங்க கடல் அலைகளையே இழுக்கிறது சந்திரனுடைய அந்த காந்த சக்தி அப்படிங்கிற போது மனித மூளையுடைய அந்த வேவ் அப்படிச்சு இழுத்துறது மனித மூளை அப்போ கோபம் வருது மனிதனுக்கு அப்போ அந்த கிரகங்களுக்கு அப்படி ஒரு ஆற்றல் நம்ம ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த கிரகங்களுடைய எந்தெந்த திசைகள் நமக்கு நன்மை தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும் இந்த லக்னம் தான் நம்முடைய உயிர் நாடி அந்த லக்னத்திலிருந்து நமக்கு நமக்கு நம்ம நம்ம க முதல் கட்டம் ஐந்தாவது திசை ஒன்பதாவது திசை இந்த ஐந்தாவது திசையும் ஒன்பதாவது திசையும் நான் சொல்வது ஐந்தாவது கட்டம் அதில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்துடைய திசையும் ஒன்பதாவது கட்டத்திலே இருக்கக்கூடிய திசையும் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் திரிகோணஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய தசா புத்திகள் வருகிற போது மிகப்பெரிய மேன்மையை தரும் ஒருவருக்கு ஐந்தாம் இடத்திலே சூரியன் இருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சூரிய திசை மிகப்பெரிய நன்மையை செய்யும் ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த குரு பகவானுடைய திசை வருகிற போது இவருக்கு செல்வச் செழிப்பு பெறுகிறது குடும்பத்திலே மன நிறைவு பெறுகிறது எல்லா வகையான வளமும் வருகிறது மனிதர்களுக்கு என்ன விருப்பம் நல்ல சந்தோஷமா இருக்கணும் சார் என கடன் இல்லாத வாழ்க்கை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய போதெல்லாம் ரொம்ப சுபிக்ஷமாக இவர்கள் வாழ்கிறார்கள் ஆகவே இந்த ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய திசா தான் பேசுகிறோம் அந்த திரிகோண ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய புத்திகள் மிகச்சிறந்த மேன்மைகளை எல்லோருக்கும் உருவாக்கி தருகிறது பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த செவ்வாய் கிரகத்துடைய அமைப்பும் ராகு கிரகத்துடைய அமைப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிறவங்களுக்கு செவ்வாயுடைய அமைப்பு தான் மிகச்சிறந்த வாழ்க்கையுடைய வழமையை தர வேண்டிய கிரகங்கள் சில நேரம் நமக்கு வந்து வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்துருது இந்த செவ்வாய் கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதற்கு காரணமாக இருக்கும் இந்த நண்பருக்கு மட்டுமில்லாமல் இந்த இப்படி அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகக்கூடியவர்களுக்காகவே நான் பரிகாரம் சொல்கிறேன் நிறைய பேர் இப்படி தொடர்பு கொள்றிங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது சார் அப்படின்னு அதுவே பரம்பரையாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் ஒரு வாகனத்திலேயே கிளம்புகிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வாகன ரீதியான ஆக்சிடெண்ட் உங்களுக்கு ஆகிறது என்று சொன்னால் தெரு நாய்களுக்கு உணவிட்டு விட்டு கிளம்புங்கள் பிஸ்கட் போட்டுட்டு கிளம்பலாம் தொடர்ச்சியாக ஆட்டோ ஓட்டுறவங்க கால் டாக்ஸி ஓட்டுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே டிரைவர்கள் இவர்கள் எல்லோருமே கூட இந்த பரிகாரத்தை பின்பற்றலாம் நாய்களுக்கு உணவளித்து விட்டு கிளம்பலாம் அதன் காரணமாக இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிறதெல்லாம் தவிர்க்கலாம் பொதுவாக ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் முருகனை வழிபட்டு வருகிற போது அதுவும் சஷ்டி நேரங்களிலே முருகனை வழிபடுவது என்பது அம்முருகனுக்கு உங்கள் பெயரிலே அர்ச்சனை செய்து வருவது சிகப்பு பூக்கள் இருக்கு பாருங்க அந்த பூக்களினாலே அர்ச்சனை செய்து வருவது என்பது உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆக்சிடென்ட்ல இருக்கக்கூடியவங்களை காப்பாற்றும் பிரச்சனைகளை குறைக்கும் ஆகவே ஜாதகத்திலே செவ்வாய் பலவீனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சிக்கல் இது ஆகவே முருகப்பெருமானை தொடர்ச்சியாக வழிபட்டு வாருங்கள் உங்கள் துன்பங்கள் தீரும் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் நினைப்பு இருக்கீங்க யார் பேசுறீங்க அம்மா நான் ராஜேஸ்வரி பேசுறோமா ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க யாருக்காக கேட்க போறீங்க அம்மா ஓகே உங்க டேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பன்னெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஆறு ஓகேமா பிறந்த நேரம் துளாராசி துளாராசி பாக்கி எல்லாம் எனக்கு தெரியலமா நான் இது வரைக்கும் எதுவுமே பார்த்தது இல்லம்மா சரிங்கம்மா பரவாயில்ல பிரச்சனை வாயில பாத்துடலாம் சொல்லுங்க என்ன தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில நான் நாங்க கொஞ்சம் வசதியில கம்மி தான் இருந்தாலும் எங்க என்ன கவிதை மீறி நாங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு ஆனா நல்லா நடந்துட்டு சரிங்கம்மா இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கமா அஸ்தியாரம் போட்டுட்டேன் அது நல்லபடியா முடியணுமா அது அதுதான் அம்மா உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா முடியும் கவலையே படாதீங்க சார் அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு கேக்கலாம் அம்மா வணக்கம்மா வணக்கம் ஐயா அதாவது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான்னு கவிஞருடைய பாடல்மா என்றைக்குமே கேட்டீங்கன்னா வசதியை வைத்து மட்டும் வாழ்க்கை இல்லம்மா மனநனுமதி வசதியானவர்களுக்கெல்லாம் உண்டு வசதி குறைவானவர்களுக்கு மனநிமதி இல்லை என்பது கிடையாதம்மா சரிங்களா எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ் பூமியிலே வாழ்வதற்கு பிறந்தவர்கள் ஆகவே நீங்கள் வசதியை பற்றி நினைக்காதீங்க மனதுதான் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் சொன்ன ஜாதக குறிப்பின் அடிப்படையில் பார்க்குற போது நீங்கள் இப்போ கட்டி கொண்டிருக்கக்கூடிய வீடு இப்போ வீட்டு பணிகளிலே எந்த தடைகளும் தொய்வும் இல்லாமல் மிகச்சிறப்பாக அது நடைபெறும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதனால் இந்த வீடு விஷயத்தில் என்ன தடைகள் வந்துருமோ கட்ட முடியாமல் போயிடுமோன்னு உங்களுக்கு கவலைகள் இருக்குது அந்த கவலைகள் தேவையில்லை அழகாக ஒரு வீட்டை கட்டுவீர்கள் நிம்மதியாக குடியிருப்பீ குடியிருப்பீர்கள் இறைவனுடைய அருளாசி உங்களுக்கு இருக்கிறது தெரியுதுமா வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரும் யார் பேசுகிறீங்க

எனக்கு நாங்க வீடு கட்டின்னு இருக்கோம் மேடம் சரிங்கம்மா வீடு கட்டின்னு நிறைய பிரச்சனை வந்து எங்களால சீக்கிரம் முடிக்கவே முடியல ஒன் இயர் ஆகுது அம்மா கவலையே படாதீங்க பிரச்சனை வந்துட்டே இருக்கு கவலையே படாதீங்கம்மா உங்களுக்கு கடம் போனோம் அந்த வீட்டுக்கு நிச்சயமா அம்மா கூடிய விரைவுலயே சிறப்பான இல்லம் உங்க கையில வந்து சேரும் அதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு கேக்கலாம் வணக்கம்மா இந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறது யாருடைய பெயர்ல வீடு கட்டப்படுகிறது உங்களுடைய பெயர்ல

அதனால்தான் கேட்டேன் இதற்கு முன்னாலே ஒரு பேரில் வீடு கட்டப்பட்டிருக்கா கட்டுவது என்பது இயலாத காரியம் ஆயிட்டேன் அப்படி நீ கட்டணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதில் நிறைய ப்ராப்ளங்களை ஏற்கனவே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே அதற்காக தான் நான் கேட்டேன் இப்பவும் உங்களுடைய ஜாதகத்திலே இந்த கிரகம் பூமி தோஷம் இருப்பதனால் இப்படி பிரச்சனைகள் வருகிறது ஆகவே இந்த பூமி தோஷம் விலகுவதற்கு வாஸ்து நாள் என்ற கேலண்டரில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாமா அந்த வாஸ்து நாளில் அருகிலே இருக்கக்கூடிய புரோகிதரை அழைத்து உங்களுடைய இடத்துல ஒரு பூஜையை பண்ணுங்கம்மா வாஸ்து பூஜையை செய்து கொள்ளுங்கள் உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய புரோஹிதரை நீங்கள் அழைக்கலாம் வாஸ்து பூஜையை செய்ய சொல்லலாம் அதுவும் உங்களால் இயலாவிட்டால் உங்கள் வீட்டிலேயே ஐந்து முக தீபம் வாஸ்து நாள் அன்றைக்கு ஐந்து முக தீபம் ஏற்றுங்கள் ஓம் வாஸ்து புருஷனே போற்றி என்று ஆயிரத்தி எட்டு முறை அச்சதையை இட்டு வழிபடுங்கள் அப்படி செய்வதனால வாஸ்து தோஷம் விலகும் இவருடைய ஜாதகப்படி இந்த குரு பயிற்சி இப்போ நடந்திருக்கு பார்த்தீங்களா இதனால் இவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும் ரெண்டரை வருஷம் வீடு கட்டுறதுல தடைன்னு உள்ள நேரம் இந்த நேரத்தை வந்து எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியல இருந்தால் கூட நீங்கள் யாரிடமா கலந்தாலோசனை செய்திருந்தால் அந்த நேரத்தை தவிர்க்கிறதுக்கு வழி சொல்லியிருப்பாங்க பொதுவாகவே வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய ஜோதிடர்களை குடும்ப ஜோதிடர்களை அணுகி இது ஏற்ற நேரம் தானா இடம் வாங்குவதற்கு ஏற்ற நேரம் தானான்னு பார்க்கணும் வீடு கட்டுவதற்கு ஏற்ற நேரம் தானான்னு பார்க்கணும் அந்த நேரத்தை நீங்கள் குறித்து கொண்டு வீடு கட்ட தொடங்குவது நல்லது இல்லாவிட்டால் அந்த மாதிரி தடைகள் வரும் நம்முடைய ஜாதக ரீதியாக வேற அப்படி பிரச்சனை இருக்கு வச்சுக்கோங்க பூமி தோஷம் இருக்குன்னா நிறைய தடைகள் வந்து விடுகிறது அதை தவிர்ப்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட முகூர்த்தங்களை குறிக்க சொல்கிறார்கள் ஆகவே இப்போ இப்போ நீங்க வந்து தொடங்கிட்டீங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு அர்த்தாஷ்டமஜ நீடைய தாக்கம் வேறு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த குரு பகவானுடைய அருளினால் நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் வாஸ்து நாள் அன்று நீங்கள் நான் சொன்னபடி வாஸ்து பூஜை செய்யுங்கள் அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி அந்த வீட்டு பிரச்சனை நீங்கி வீடு முழுசாக கட்டுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்படியும் தடைகள் தொடர்ந்தால் எங்களை நேரில் ஒரு முறை வாழ்த்துக்கள் சார் ஒரு சிறப்பான வீடு கட்ட நாங்கள் என்ன பார்க்கணும் ஜாதகமா வாஸ்துவா நேரம் சரியில்லாத போது வாஸ்து துணையோட எங்களால் அந்த வீட்டை சிறப்பாக கட்டி முடிக்க முடியுமா இல்லை வாஸ்து துணை இல்லாம அற்புதமான ஜாதக அமைப்போட எங்களால் வீடை கட்டி முடிக்க முடியுமா அருமையான கேள்விமா அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேள்வி கேட்கக்கூடிய நேயர்கள் எல்லாருமே இந்த வீடு சம்பந்தமாகவே கேட்டுக்கிட்டு வராங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படி அதனால் அவர்கள் வீடு சம்பந்தமாக கேட்குறாங்க அப்போ இன்றைக்கி இந்த கிரக அமைப்பு இருந்தால் இவர்கள் இப்படித்தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாதகங்கிற ஒரு அடிப்படை இருக்குது பார்த்தீங்களா அது எல்லா விஷயங்களையும் சொல்லி சொல்லிவிடுக்கிறது இந்த நேரத்தில் இவங்க இதைத்தான் கேட்பாங்க அப்போ ஜாதகத்துக்குள்ள கூட எல்லாம் அடங்குகிறது நீங்கள் உலகத்தில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விஷயத்தில் சிறந்திருக்கலாம் ஆனால் இந்த ஜாதக கட்டம்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த கணிதத்திலே மிகச்சிறந்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்திய திருநாட்டில் இந்த ஜாதகம் என்பது மிகச்சிறந்த ஒரு அடிப்படை இப்போ வெளிநாட்டில் வந்து நியூமராலஜி அப்படியே ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க அந்த நியூமராலஜியை கூட நாம் எப்படி பார்க்குறோம் நம்ம ஜாதக ரீதியாகவும் நியூமராலஜியும் இணைச்சு நம்ம பார்க்குறோம் அப்போ நியூமராலஜி சிறந்ததா ஜாதகம் சிறந்ததா என்று சொன்னால் இது எப்படின்னா அலோபதி சிறந்ததா நாட்டு வைத்தியம் சிறந்ததா எல்லாம் சிறந்தது அவரவர்கள் முறையிலே சிறந்தது ஆனால் இந்த ஜாதகம் என்ற ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மருத்துவம் என்பதும் இந்த ஜாதகத்திற்குள்ளே இருக்கிறது அந்த ஜாதகத்திலே நாலாவது ஸ்தானம் அந்த ஒரு வீடு அமைப்பை சொல்கிறது ஆக இந்த வாஸ்துவம் ஜாதகத்திற்குள்ளே வருகிறது அப்படி என்றால் எது உயர்ந்தது என்று எடுக்கக்கூடாது எல்லா கலைகளுமே வாழ்க்கையிலே உயர்ந்தது தான் அதனால பொதுவாகவே ஒருத்தருக்கு வீடு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகப்படி நேரம் வந்தால் அவரால் வீடு கட்ட முடிகிறது அதனால் அந்த நேரம் வர வேண்டி இருக்கிறது அதற்கு நீங்கள் ஜாதகம் பாருங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அந்த வீட்டுடைய அமைப்புகள் மிகச் சரியாக இருக்க வேண்டுமே அதற்கு வாஸ்துவை பார்க்க வேண்டும் அதுவும் ஜோதிடம் தான் ஆகவே அது வேறு இதுவேறு என்று பிரித்து பார்ப்பது இல்லை ஒரு உடம்புல கையும் முக்கியம் காலும் முக்கியம் எது முக்கியம் எடுக்க கூடாது மொத்தத்துல உடம்பு முக்கியம் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆகவே ஜாதகத்தை பார்த்து எப்பொழுது வீடு வாங்கலாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த வீட்டுடைய அமைப்பு முறைகளை முடிவு செய்கிற போது வாஸ்து பார்க்க வேண்டும் இரண்டும் கலந்திருக்கிற போது வாழ்க்கையில வெற்றியை தருகிறது அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர் நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் நான் கவிதா பேசுறேன் சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க

வணக்கம் சார் என்ன படிச்சிருக்கீங்கம்மா நான் பிகாம் டிடிஏ டிசிஏ திரும்ப சொல்லுங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க பிகாம் டிடிஏ டீச்சர் ட்ரெய்னிங் படிச்சிருக்கீங்க பிசிஏ டீச்சர் ட்ரெய்னிங் பண்ணியிருக்கீங்க சரிங்கம்மா பிகாம் படிச்சிருக்கேன் டீச்சர் ட்ரெய்னிங் கம்ப்யூட்டர் சரி அதாவது தொடர்பான படிப்புகளா இருக்காம கொஞ்சம் தொடர்பு கொஞ்சம் மாறி மாறி வருதாமா ஏன்னா உங்களை உங்க ஜாதகத்தை பார்த்த உடனே உங்கள்ட நான் கேட்க விரும்பிய கேள்வி ஒரு துறை ரீதியாக நீங்கள் சென்றீர்களா துறை மாறி மாறி சென்றீர்களா அப்படின்னு கேட்க விரும்பினாங்க என்ன காரணம்னா இவ உங்களுடைய ஜாதகத்துல ஒரு குழப்பம் எனக்கு தென்படுகிறது இவர் வந்து ஒரு முடிவெடுப்பதிலே இவருக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கிறது ஒரு குழப்பம் இருக்கிறது எந்த ஃபீல்டு தனக்கு வெற்றிகரமான ஃபீல்டு என்பதை தேர்ந்தெடுப்பதிலே இவருக்கு கல்லூரி கல்வி படிக்கிற காலத்தில் எல்லாமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்குன்னு காட்டுது இப்போ நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் சொல்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் ஜாதகத்தில் இந்த வேலை சம்மந்தமாக ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குமா சரிங்களா நமக்கு ஒரு சிறப்பான வேலை அமையலையேன்னு ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டு இருக்கு இந்த மன அழுத்தங்கள் முதல்ல குறையணும் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க சரிங்களா மாதத்துல ஒரு சனிக்கிழமை நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய சனிஸ்வர பகவானை வழிபட்டு கொண்டு வாருங்கள் உங்க ஜாதகப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வந்து நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கு குரு பகவானுடைய பார்வை உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனிஸ்வர பகவானை பார்க்கிறார் உத்தியோகக்காரகனை பார்க்கிறார் அப்படி பார்க்கிற நேரம் தான் நமக்கு வேலை அமையும் அதனால அப்படி குருவுடைய பார்வை வழக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிடைச்சிடுமா ஆசிரியர் துறையிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும் இதில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் அதிகப்படுத்திக்கணுமா என்றைக்குமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் தன்னை மெருகேற்றிக்கொண்டே செல்லணும் ஒரே படிப்பில் இருந்துட முடியாது அதிகம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் காலத்திற்கு தந்தாற்போலே நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கொண்டே இருக்கணும் அப்படி நிறைய நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களை தயார் பண்ணிக்கோங்க ஹையர் எஜுகேஷன் இன்னும் படிங்க உங்களுக்கு மிகச்சிறப்பான எதிர்காலம் உண்டுமா வாழ்த்துக்கள் அம்மா அதிலும் வர சனிக்கிழமை சனி பிரதோஷம் வேற அதனால விட்டுறாதீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க அழைப்பிருக்க நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் ஓகே சார் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கறது வந்து ஒரு அற்புதமான கால நேரம் அது சரியா பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றாங்க ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னாக்க இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கும் வரை எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்ப்பா பா அப்படின்றாங்க பிரம்ம முகூர்த்தம் சிறப்பானதா இல்லையா அதாவது எல்லா நேரமும் நல்ல நேரம்ங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயம் மிகப்பெரிய தத்துவம் அதாவது நாளன் செய்யும் கோழன் செய்யும் ஒருத்தர் சொல்றாருன்னா அதை மீறிய தத்துவத்திலே அவர் இருக்கிறார் அதனால அர்த்தம் நமச்சிவாயத்தை வழிபடுங்கள் உங்களுக்கு நாளும் கோழும் என்ன செய்து விட முடியும் கேட்கிறார் அந்த பேச புரிஞ்சுக்கலாமலே பல பேர் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க சித்தர் பாடல்களிலே பல அற்புதங்கள் சொன்னார்கள் நட்டகல்லை தெய்வம் என்று நாலு குட்பம் சாத்தியே சுத்தி வந்து அற அறவென்று சொல்லும் சொல்லு ஏதா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் நாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க சாமி கும்பிட்றது வேண்டாம்ங்கிட்டா பாருங்க சித்தர் அப்படிங்கிறாங்க அப்படி அவர் சொல்லவில்லை உன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நீ புரிஞ்சுகொள் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வராங்க அதை புரிஞ்சு உள்ளாதவர்களுக்கு தான் வெளி உலகத்து பூஜைகள் நாங்கள் அந்த மாதிரி இப்ப நீங்க சொல்வது இந்த கோல் இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டீங்கன்னா அவற்றை நாம் வழிபட வேண்டிய முறையிலே எல்லாத்துமே வழிபடணும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்துகிறோம் எல்லா நேரமும் நல்ல நேரம் என்பது அந்த நேரத்துடைய சூட்சமத்தை அறிந்தவர்களுக்கு அறியாதவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் இதுதான் நல்ல நேரம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் உலகத்தில் வந்து நான் வாழ்ந்துருவேன் அப்படிங்கிறது ஒரு முதிர்ச்சி அடைந்த அனுபவம் அடைந்த ஒருவருக்கு ஆனால் ஒரு குழந்தையை நாம் கைப்பிடிச்சா இது நல்லது இது கெட்டது தாய் சொல்லி தரணும் இல்லையா அப்படித்தான் இந்த பிரம்ம முகூர்த்த ரகசியங்களை ஜோதிடர்கள் சொல்கிறோம் எல்லா நேரமும் நல்ல நேரம் என்றாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வர வராத வரை நாம் குறிப்பிட்ட சில நேரங்களை பயன்படுத்தி கொண்டால் வெற்றி கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அதிக அற்புதமான ரகசியமான நேரம் அந்த அதிகாலை வைகரை பொழுதுங்கிறோம் அந்த வைகரை பொழுது நீர் விழித்து அந்த வடிவேல் முருகனை நினைத்து என்று அதிகாலை நேரம் மிக சிறப்பான நேரம் இந்த நேரத்தில் நாம் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறோம் அறிவியல் வந்து அந்த ஆக்சிஜன் நல்லா கிடைக்கக்கூடிய நேரம் என்று அறிவியல் சொல்கிறது ஆனால் இந்த நேரத்திலே நம்ம நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்பது தெய்வங்களுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தை பெறணும்னு நினைக்கிறார் செல்வ செழிப்பு வேணும்னு நினைக்கிறார் அதிகாலையில நாலரையிலேருந்து ஆறு மணி வரை உள்ள நேரத்திலே அவர் மகாலட்சுமி பூஜை செய்கிற போது செல்வ செழிப்பு பெருகுகிறது அதுக்கு பிரம்ம முகூர்த்தம்னு பேரு வாழ்க்கையில எனக்கு நிறைய தடைகள் சார் எதை தொட்டாலும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே விநாயகப் பெருமானை வழிபடணும் அப்படி வழிபடுகிற போது மிகச்சிறந்த வெற்றிகள் வரும் பஞ்சாயுதன பூஜைகள் செய்யக்கூடியவர்களுக்கு ரகசியங்கள் தெரியும் மிகச்சிறந்த வெற்றிகளை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பெறலாம் என்ன நினைக்கிறீங்களோ பண்ணலாம் அதிகாலை நேரத்திலே விழித்து பாருங்கள் இறை அருள் கிடைக்கும் உடல் நலமும் நன்றாக இருக்கும் சார் எல்லாருமே எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி கிடைக்கணும் சார் அதை நாங்க எந்த முறைப்படி எந்த தெய்வத்தை வழிபட்டால் வெற்றி எங்கள் கைவசம் வரும் பாரதியாருடைய வரிய அருமையா சொன்னீங்க எடுத்த காரியம் யாவினும் வெற்றி அதாவது இந்த தெய்வ வழிபாடு போது மாட்சத்தை புரிஞ்சுக்கணும் தெய்வ வழிபாட்டிலே குல தெய்வ வழிபாடு இருக்கிறது குடும்ப தெய்வ வழிபாடு இருக்கிறது இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி உபாசனா தெய்வ வழிபாடு இருக்கிறது இந்த நான்கு முறைகளையும் தெரிஞ்சுக்கொள்ளணும் நாம் எந்த குலத்திலே பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குல தெய்வ வழிபாடு சொன்னார்கள் சில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராம தெய்வங்கள் எல்லாம் கிராமங்கள்லேருந்து தான் வந்திருப்போம் அப்போ கிராம தெய்வ வழிபாடு நமக்குன்னு ஒன்று இருக்கும் எல்லை தெய்வங்கள் இருக்கிறது கிராம தெய்வம் இருக்கிறது அப்படி கிராமத்திலேயும் வந்தவங்க தானே அத்தனை பேரும் நம்முடைய குலங்காத்த தெய்வங்கள் அது குல தெய்வம் நம்மளுடைய குடும்பத்துக்காரர்கள் நம்ம குலத்திலேயே நம்மை வீட்டை சேர்ந்தவர்கள் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய தாத்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு தெய்வத்தை வெளிப்பட்டுக்கிட்டு இருந்து இருப்பாங்க அது குடும்ப தெய்வம் என்று சொல்கிறோம் நமக்கு வாழ்க்கையில ஒரு இஷ்டம் இருக்கும் நான் இந்த சாமியை கும்பிடுவேன் துர்க்கையை கும்பிடுவேன் முருகனை கும்பிடுவோங்க என் காரியமெல்லாம் நடந்திருக்க எனக்கு இந்த தெய்வம் மனசுக்கு ரொம்ப இஷ்டங்க அப்படின்னு சொல்லுவோம் அது இஷ்ட தெய்வ வழிபாடு இதையெல்லாம் தாண்டி அடுத்த ஒரு வழிபாடு இருக்கிறது அது உபாசனா தெய்வம் என்று அந்த உபாசனா தெய்வம் என்பது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நினைத்துக்கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வது அந்த தெய்வம் நீங்கள் வாழ்க்கையிலே விரும்பக்கூடிய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும் எந்த துறையில நீங்கள் ஜெயிக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த துறையிலே உங்களை ஜெயிக்க வைக்கும் உங்களுடைய மனசு கஷ்டங்களை போக்கும் அருகிலிருந்து உங்களை காப்பாற்றுவது உபாசனா தெய்வம் ஆகவே இந்த நான்கு தெய்வ வழிமுறைகள் என்று சொன்னாலும் அடிப்படையில் அவரவர்கள் அவர்களுடைய குல தெய்வத்தை மறந்து விடக்கூடாது அந்த குல தெய்வ வழிபாடு செய்தால் எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குல தெய்வத்துடைய குடும்ப தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை பெற்றுதான் உங்கள் இஷ்ட தெய்வங்கள் கூட உங்கள் காரியத்தை நிறைவேற்ற நிறைவேற்றும் ஆகவே குலதெய்வ வழிபாடு என்பதுதான் மிக மிக முக்கியம் சரிங்க சார் இப்போ இந்த பாதையில சரியான டிராக்ல பயணம் செஞ்சா வெற்றி கிடைக்கும் சொல்ற மாதிரி எங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு இதுல இந்த கட்டத்துல இந்த தெய்வம் தான் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்க கூடியது அப்படின்னு அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா தாராளம் சொல்லலாம் அவரவர் ஜாதகத்திலே ஐந்தாவது ஸ்தானம் அவருடைய குலதெய்வத்தை சொல்லும் பிரசன்ன ஜாதகத்திலே நாலாவது ஸ்தானம் அவருடைய குலதெய்வத்தை பற்றி பேசுகிறது அதை பார்த்து ஜோதிடர்கள் அதை கண்டுபிடித்து விடுவார்கள் இந்த குலதெய்வத்தை வழிபடுங்கள் உங்களுக்கு வெற்றி என்று சொல்வார்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த தெய்வம் தான் இதை வழிபட்டால் உங்கள் காரியங்களை விரைந்து முடித்துக் கொடுக்கும் என்பதையும் கண்டுபிடித்து சொல்வார்கள் ஜோதிடர்கள் நிறைய பேர் செய்து கொடுக்கறாங்க அந்த தெய்வத்தை அறிந்து கொண்டு வழிபட்டாலே வெற்றிகள் உண்டு நம்ம ஜாதக கட்டங்கள் அதை காட்டும் வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் நேரில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய உங்களுடைய லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அஸ்திவாரம் லக்னாதிபதி சிறப்பாக இருக்கணும் அது உங்களுக்கு பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது அந்த நிலையில் இருப்பதால் தான் உங்களுக்கு இந்த எல்லாம் தோல்விகள் ஏற்படுகிறது இரண்டாவது விஷயம் இந்த நாகதோஷம் மிக அதிகமாக இருக்கிறது இதற்கு வந்து உங்களுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய சில தோஷங்களை ஜாதகம் சுட்டி காட்டுகிறது உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் நேரடியாக இதை பற்றி நீங்கள் பேசணும் சில சூட்சமங்களை எல்லோருக்கும் தெரிகிறாள் போல் உங்கள் வாழ்க்கை ரகசியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இல்லையா அதனால தனிப்பட்ட முறையிலே ஜோதிடரை நேரடியாக அணுகி அதற்குரிய வழிமுறைகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் நல்ல முறையிலே திருமணம் நடக்க ஜோதிடர்கள் வழிகாட்டுவார்கள் வாழ்த்துக்கள் நன்றி சார் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சார் மிக்க நன்றி நன்றி ரொம்ப இந்த எங்களை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் எங்களிடம் நேரடியான ஜோதிட ஆலோசனை பெற கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் thank